நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜி தொலைக்காட்சி. அப்படி பாடு மாநிலத்தில் இப்படி கண்டு கண்டு படியலக்கார். அவர்தான் கடவுள் அல்லவா? பார்த்து பார்த்து படியலக்கார். சரி, அவர்தான் பகவான். அவர்தான் பகவான் அம்மா. கண்டு கண்டுனா எப்படி? ஆமா, கண்டு கண்டுன்னு சொன்னோம்னு சொன்னா சரி. ஆமா, ஒரு சில வீட்டுல தாத்தாவும் பாட்டியும் இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு டம்ளர் அரிசி போதும். போதும். ஒரு சில வீட்டுல நம்மளே மாதிரி கூட்டு குடும்பமா இருப்பாங்க. அவங்களுக்கு மறக்க அரிசி பொங்க வேண்டி இருக்கும். காணாது. ஆமா, யார் யாருக்கு எவ்வளவு படியலக்கணும்னு அவருக்கு தந்தாய் தெரியும். அப்ப பார்வதி பகவான் கிட்ட கேட்க, இன்னைக்கு அளந்திருக்காளே இங்க படி அடையங்கப்பா. அதான் உறக்க வரல. 13 தோசை தின்னுட்டு திட்டுமுட்டு அடிச்சுட்டு வருது அவருக்கு. அதானே. சரி, பார்த்தா அப்படியே தெரியுது. சிம்ரன் மாதிரிலாம் இருக்காரு. அதான். சரி, அதனால ஆமோ ஆமையா. அப்ப பார்வதி பகவான் கிட்ட கேட்க, என்ன கேக்குற பாருங்க சுவாமி. ஐயா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் உங்களோடு வருகிறேன். நானும் வருகிறேன் சுவாமி. வேண்டாம் பார்வதி. பார்வதி, நீ பூலோகம் வந்தால் கைலாசம் இருளாகவே இருக்கும். ஆமா, கைலாசத்துல ஒண்ணு சத்தியமையா இருக்கணும், இல்லைன்னு சொன்னா சிவமையா இருக்கணும். ரெண்டு பேர் இல்லனா? ஆமா, எப்படி இருக்கும்? கைலாச வாசலே வெறிச்சோடி இருக்கும் அம்மா. நீ வேண்டாம் பார்வதி. ஆமா, வீடுன்னு சொன்னா ஆண் இருக்கணும், இல்லைன்னு சொன்னா பெண்ணு இருக்கணும். ரெண்டு பேர் இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, ஆண்கள் இல்லாத வீடு அரை வீடுன்னு சொல்லுவாங்க. சரி, பெண்கள் இல்லாத வீடு என்ன சொல்லுவாங்க? தெரியலையே. தெரியலையா? ஏன்னா படிச்சுட்டு தான் வரணும். அதாவது ஆண்கள் இல்லாத வீடு அரை வீடு. சரி, அண்ணாச்சி மட்டும் இருந்தாரு நினைச்சுக்கோங்க. ஆமையா, சம்பளம் வந்து அவர் கையில வாங்குற சம்பளம் பொம்பளைங்க வாங்க முடியாது. ஆமா, 500 ரூபாய் கொடுத்தாலும் அவர் கையில கொடுத்த மாதிரி இருக்காது பாத்துக்க. அதான். சரி, இவா என்ன செய்வா? என்ன செய்வா? பரிச்சை லீவுக்கு பிள்ளையில கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருவா. அம்மா அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருவா. இந்த அண்ணாச்சி சாப்பாடு கடையில வாங்கி வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்குள்ள பொட்டனப்பட்டிருப்பாரு. நல்லா இருக்கும். ஆமா, வீடு குப்பை குழி மாதிரி இருக்கும். அதான். ஆமா ஆமா, இது அவ இருந்தா சொன்னா நல்லா தூத்து பறிக்கி அழகா வச்சிருப்பான்னு நினைக்க. அதுக்குதான். சரி, நாங்கள் இல்லாம நீங்க இருக்கவே முடியாது. முடியாது. இப்பவும் பாருங்க, நீங்க இல்லாம நாங்க இங்க இல்ல. சரி, அது இப்பவும் பாருங்க, ஆத்தா இல்லாம நம்ம இங்க இல்ல. நாளை நல்ல தினம் எடுத்து.
சொல்லுதங்கோ சொல்லுதங்கோ உலகமெல்லாம் அடியளந்தார் படியளந்தார் உலகமெல்லாம் அடியளந்தார் படியளந்தார் உலகத்தினை எடுத்து உலகத்தினை எடுத்து உலகத்தினை எடுத்து தினை எடுத்து சத்தியா அங்கிருந்து வாராரு யார் யார் வருகிறா பாருங்க அவர் தான் நாரதர் நாரத மகாமுனிவர் வருகிறார் அவருக்கு வந்து சரி அவருடைய வேலை என்ன ஆமா ஆமா அவருக்கு டியூட்டி என்ன டியூட்டி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணு பொய்யாச்சு சொல்லணும் மூணு பொய் தானம்மா ஆமா மூணு பொய் சொல்றது பெரிய விஷயமாம்மா ஏன்னா எதுக்கிட்டாரியா என்ன கடையிலூர் தாண்டி வந்துட்டோம்னு கருவந்தால இருந்து கிளம்பாம இருக்கும் சரி முக்கா முக்கா மூணு தானே அதுலயே பாதி பொய் சொல்லிருந்தோம் அதான் சரி நாரதருடைய கலகம் எடுக்கும் போது எரிப்பா இருக்கும் சரி போக போக தித்திக்கும் போக போக தித்திக்கும் அல்லவா அவர் பொய் சொல்லல சரி இந்த வயர் இருக்கு பாத்தியா ஆமோ அமையா கபாலம் சரி டபார்னு ஊதி டுபீர் வெடிச்சு அவர் அன்னைக்கு கைலாசத்துல பொய் சொல்லணும் சொன்னா அன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்க முடியாது புளியம்பேடி புளியங்குடிக்கு இல்ல ஆமோ அமையா அப்ப பார்வதி அம்மாளை பார்த்து சரி ஏன் ஒரு வடியா இருக்கீங்களே என்ன காரணம் பார்வதி ஆண்டவன் படியிலக்க போயிருக்கார் சரி அம்மா எம்மா பார்வதி நீங்களும் போக வேண்டியதானே பரமசிவன் குடும்பமே ரெண்டாம் அதெல்லாம் பொய் இது எண்ணெயில இருந்து தெரியல சரி அதாவது என்ன 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 தாரங்கிறது ஒண்ணு சரி அவதாரங்கிறது அதனாலுடைய மேல இருந்து ஒரு துளி கீழே விழுந்ததுனால மேல் திசையை பார்த்து விழுந்துச்சுன்னு சொன்னா அந்த மேலாடு செழிப்பாயேங்கப்பா சந்தேகத்தை தென்காசி மாவட்டம்
பிகேபூர் தாலுகா தாலுகா இந்த சீமையில பேரையும் புகழும் பெற்று வரக்கூடிய கருவந்தாவில இருந்து ஹலோ ஆமா அகிலமெங்கும் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய ஏ எம் முத்துலட்சுமி மற்றும் பி சத்யா வில்லிசை குழுவர்களை பாராட்டி நமக்கு பரிசளித்தவர் யாரையா யாரு யாரம்மா இந்த புளியங்குடி மாநகரிலே சரி வடகுத்தி அம்மாளுடைய ஆலயத்துல வச்சு வடகுத்தி அம்மாளுடைய ஆலயத்துல இந்த சிங்கார பந்தலில் அழகான மேடையில பரிசளித்த செல்வச்சீமான் புகுமான் புண்ணியவான் யாரையா யாரு யாரம்மா அதாவது சரி ராமநாதபுரம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ராமநாதபுரம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய எங்க அண்ணா யாரு 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 இந்திரஜித்து அம்மா அம்மா இந்திரஜித்து அண்ணா அவர்கள் இந்திரஜித்னா சும்மா லேசப்பட்ட பேர் ஐயா இந்திரஜித்துங்க எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா உங்க அண்ணா நாராயணன்ட கால தெரியும் இந்திரஜித்து மாதிரி ஆடாதேடா அப்படி சொல்லக்கூடிய பேர் இல்ல அது ராவணனுக்கு மகனா பிள்ளையா பிறந்திருக்காரப்பா சரி ராவண மரட்டு கூட பிடிச்சு ஆமா ஆமா ஏன்னா இந்திரசித்து அப்படி கிடையாதுமா ஆனா அப்பா சாப்பிட்டாரு பாரு ஆமா ஆமா இந்திரசித்துங்கிற பேர் இந்த உலகத்துல கேள்விப்படாத ஆளே கிடையாது இருக்காது ஆமா சித்து டிவிங்கிற சேனல கரெக்ட் எல்லாருமே பாத்துக்கிட்டே இருப்பாங்க யூடியூப்னா போதும் சரி இந்திரனை வென்றவன் இந்திரசித்து இது என்ன இருந்து சரி வேற லெவல் ஆமோ ஆமையா அண்ணன் என்ன என்ன அதாவது சித்து டிவி சரி சித்து டிவினா தெரியாத ஆள் இல்ல ஆமா சித்து டிவிக்கு ஓனரும் அண்ணன் தான் சித்து டிவிக்கு முதலாளி அண்ணன் தான் சித்து டிவிக்கு தொழிலாளி அண்ணன் தான் எல்லாமே ஆமா தெரியாத ஆளே கிடையாது அண்ணனை வச்சு நம்மள தெரியாத ஆளு கிடையாது இன்னைக்கு வேற லெவல்ல கணக்கா பிள்ளை மட்டும் நானு வரவு செலவு ஆமா சரி வினோச காணும் ஆமோ ஆமையா போயிருக்காங்க சரி கரெக்டா நல்லா இருக்கட்டு அதனால அப்படி போடு அண்ணார் அவர்கள் 100 ரூபாய் கொண்டு வந்து அம்மா 100 ரூபாய் மட்டுமா தந்தாப்ல இல்ல அடுத்து உங்களுக்கு 100 ரூபாய் ஆமா எங்களுக்கு குட் டே ஒரு குட்டே பிஸ்கட் ஆமா நல்ல நாள் பிஸ்கட் சரி நல்ல நாள் அவங்களுக்கு தனியா பார்ட்டி வச்சிருக்கலாம்ல 100 ரூபாய் குட்டே உங்களுக்கு ஆமா சரி அதானே அப்படி சரி பெப்சி சரி அண்ணா எடுத்து குடிங்க அது அவர்க்கே அதான் இது அவரே தஞ்சமணி நம்பி இருக்கிறது ஒரே பெட்டி சரி செய்து வரக்கூடிய தொழில்களும் ஆமோ அமையா ஆயன் அம்பிகை விடகுத்தி அம்மாளுடைய அருளை பெற்று இங்க பாரு எங்க அம்மா சொல்லக்கூடிய மாதிரி டிவி கேஸ்ல அதான் கண்ணடிச்சு சரி ஒத்த கண்ண டுங்க எனக்கு கூட அடிக்க தெரிய மாட்டேங்குது நைசா அடிச்சிட்டு போயிட்டா வரும் அவளுக்கு கண்ணு இருக்கா அடிக்கா எனக்கும் தான் கண்டு இருக்கான வர மாட்டிக்க அதான் சரியான அனுபவம் இல்ல உங்களுக்கு சரி என் கண்ணுல கள்ளிப்பழம் தான் கழுத்தி ஊத்தணும்